வணக்கம், நான் உங்கள் ஷெப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்? திருநெல்வேலி மாவட்டம் கள்ளக்குறிச்சி தான் வந்திருக்கோம். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்ன கேட்டேன்னா, இந்த தக்காளி தொக்கு. தக்காளி தொக்கு சொன்ன உடனே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், ஆல் டைம் ஃபேவரட். எங்கே போனாலும், ஊருக்கு எங்கே போனாலும் வந்து என்ன பண்ணுவோம், தக்காளி தொக்கு எடுத்து போவோம். ஈவன் நீங்கள் ரைஸ் நீங்கள் குக் பண்ணிட்டு ஒரு வெரைட்டி ரைஸ் பண்ணாலும் தக்காளி தொக்கு எடுத்து போவீங்க. இல்லை தோசை இட்லி சப்பாத்திக்கு ஈஸியாக எடுத்துபோது கிட்டு போகாமல் இருக்க ஒரு பொருள் தான் இந்த தக்காளி தொக்கு. சார், தக்காளி தொக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இது எவர் கிரீன் ஐட்டம். ஸோ எல்லா காலத்துக்கும் எல்லா டயத்துக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா அது தக்காளி தொக்கு. டக்குன்னு காலையில் வந்து குழந்தைங்களுக்கு தோசை வித்து இது கொடுத்தீங்கன்னா அதோட பெஸ்ட் காம்பினேஷன், வேறு எதுவுமே இல்லைன்னு நான் சொல்லலாம். தக்காளி தொக்கு வந்து சில பேர் வந்து அப்படியே வெங்காயத்தையும் தக்காளி நல்லா வதக்கி அப்படியே மிக்ஸ் பண்ணுவோம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த தக்காளி தொக்கில் இந்த தக்காளி நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் வதக்கி நல்லா அரைச்சி நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணுற மசாலா யூஸ் பண்ணி தான் தக்காளி தொக்கு பண்ணுறாங்க. சார், நம்மளோட தக்காளி தொக்கு ஸ்டைல் என்ன அப்படின்னா வந்து ட்ரெடிஷ்னல் ரா தக்காளி மட்டும்தான் நமக்கு மேஜர் இன்க்ரீடியன்ட். அதில் வந்து இந்த வெங்காயத்தோட டேஸ்ட்டோ பூண்டோட டேஸ்ட்டோ நம்ம பண்ணலை. இப்போது இந்த மாதிரி தக்காளி யூஸ் பண்ணும்போது அதில் புளிப்புத்தன்மை வரும்ல நார்மலாகவே. ஸோ அந்த புளிப்புத்தன்மை வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க? சார், யூஸ்வலாகவே தக்காளினாலே வந்து ஒரு டேங்கி டேஸ்ட் இருக்கும். அது நிறைய பேருக்கு ஆக்சுவலி பிடிக்கும் இல்லையா. இதில் நம்ம அதுக்கேற்ற மாதிரி பெருங்காய பொடி, மஞ்சள் பொடி, கடுகு பொடி, வெந்தய பொடி இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணும்போது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப புளிப்பெல்லாம் தெரியாது. இந்த மாதிரி யூனிக்கான ரெசிபியை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசிபி வந்து இவங்க பண்ணுற மெத்தட் வந்து கெட்டு போகாமல் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு அருமையான ரெசிபி தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார், நம்மளோட தக்காளி தொக்கு மினிமம் 6 மந்த்ஸ் நம்ம வச்சுக்கலாம் சார். ஆனால் ட்ரை ஸ்பூன் யூஸ் பண்ணோம். ஓகே. ஸோ சன்லைட் படாமல் வச்சுக்கணும். ஊருக்காக நார்மலாக எப்படி வச்சுப்போமோ அதே மாதிரி வீட்டில் நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சா போதும். சூப்பர். சாப்பிடும்போது அந்த இனிப்பு, காரம், இந்த புளிப்பு எல்லாமே அறுசுவை. நம்ம யாரை மீட் பண்ண போறோம்னா, திரு கணேஷ், திருமதி ஐஸ்வர்யா, ஸ்ரீ வரகா ஃபுட்டிஸ்னு சொல்லி ஃபுட்டு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஃபுட்டு பிஸ்னஸில் அப்பளம் மட்டும் இல்லாமல் ஸ்வீட்டு, காரம், ஊறுகாய், மசாலா பொடி இந்த மாதிரி எல்லா வகையான பவுடர் மசாலாலாம் பண்ணுறாங்க, அப்பளமும் பண்ணுறாங்க. இவங்க கிட்ட தான் போய் இந்த அழகான ரெசிபியை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம் அக்கா. இப்போ இந்த தக்காளி தொக்கு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன, இன்றைக்கி எத்தனை கிலோ பண்ணுறோம், அதை பர்டிகுலராக வந்து இங்கே வெள்ளம் வச்சுருக்கீங்க, எதுக்காக இந்த தக்காளி தொக்கு பண்ணும்போது வெள்ளம் யூஸ் பண்ணுறோம்? ஓகே. ஸோ நம்ம தக்காளி வந்து நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம நாட்டு தக்காளி தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, தக்காளியை வந்து நல்லா குளோரினேட்டட் வாட்டரில் தான் நம்ம வாஷ் பண்ணுவோம். பிகாஸ் அதில் கொஞ்சம் ஜெர்ம்ஸ் ஏதாவது பாக்டீரியா இருந்ததுன்னா அது எல்லாமே வந்து க்ளீன் ஆகும். ஓகே. ஸோ அதனால ஷெல்ஃப் லைஃபும் ஜாஸ்தி ஆகும் அப்படிங்கிறதுனால ப்ராசஸ் ஃபஸ்ட் நம்ம அதான் பண்ணுறோம். அண்ட் செகண்ட், நீங்கள் கேட்டது வந்து நீங்கள் வெள்ளம் எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால, தக்காளிக்கே வந்து ஒரு டேங்கி டேஸ்ட், ஒரு மாதிரி புளிப்பு தன்மை இருக்கும் இல்லையா. ஸோ அதை வந்து இன்னும் ஜாஸ்தி தெரியாமல் இருக்கிறதுக்கும், அதே மாதிரி டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து வெள்ளம் ஆட் பண்ணுறோம். ரொம்ப ஜாஸ்தி இல்லை, கொஞ்சமாக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். எப்படி நம்ம சாம்பார்லலாம் நம்ம வெள்ளம் கடைசியில் ஆட் பண்ணால் டேஸ்ட் இன்னும் ஜாஸ்தி இருக்குமோ, அந்த சேம் வே நம்ம வெள்ளம் வந்து ஆட் பண்ணுறோம். அது இல்லாமல் இந்த தக்காளி வந்து நீங்கள் வந்து கடையில் வாங்கும் போதோ இல்லை வந்த பிறகு வந்து அந்த குவாலிட்டி எப்படி செக் பண்ணுவீங்க? தக்காளி வந்து கொஞ்சம் ரொம்ப குழகுழன்னு இல்லாமல், ரொம்ப காய்கட்டாக இல்லாமல், மீடியம் சைஸ் அந்த ஒரு மாதிரி ரிஜிடாக இருக்க தக்காளி தான் எடுத்து க்ளீன் பண்ணுவாங்க. எல்லாத்தையுமே எடுத்து எடுத்து வாட்டரில் வந்து 2 லிட்டர் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணி தான் வந்து அடுத்த ப்ராசஸ்க்கே வந்து எடுத்துருவோம். ஓகே. அதாவது அடுத்த ப்ராசஸ்னால் இதை வந்து நம்ம வாஷ் பண்ணிடுவோம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு கிளாத்தை வச்சுட்டு தக்காளி எல்லாத்தையுமே வந்து அதில் போட்டுருவோம். அரை மணி நேரம் அது வந்து தண்ணி எல்லாமே ஃபுல்லாக இழுத்துரும். இழுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். தக்காளி தொக்கு பண்ணலாம். இப்போ நம்ம கூட சேர்ந்து அக்காவை பண்ண போகிறாங்களா? ஆமாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்தோம்? தக்காளி 25 கிலோ, புளி 450 கிராம், கடுகு 150 கிராம், மஞ்சள் பொடி 100 கிராம், கடுகு பொடி 20 கிராம், வெந்தய பொடி 20 கிராம், வத்தப்பொடி 400 கிராம், காயப்பொடி 15 கிராம், கல்லுப்பு 69 கிராம், கடலெண்ணெய் 4 லிட்டர், வெள்ளம் தேவையானது ஒரு 25 to 50 கிராம் இருக்கும் எடுத்துக்கலாம். இதில் பர்டிகுலராக இந்த தக்காளி தொக்கு பண்ணும்போது வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னக்கா? தண்ணி மட்டும் ஒரு கையளவு, நம்ம கையில் தண்ணி பட்டால் கூட கெட்டு போக சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக. அதனால் நம்ம கை சுத்தமாக இருந்தால் தான் அந்த இதுவும் இருக்கும். எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் நல்லா தொடச்சிட்டு தான் எடுக்கணும். பாத்திரத்தை நம்ம எடுக்கும் போது கூட அளவு ஒரு சுட்டு தண்ணி இருக்கக்கூடாது. ஓகே. எல்லாமே இருந்தால் தான், அதாவது தக்காளி வாஷ் பண்ணி ட்ரை பண்ணணும்ல, அப்போ கூட அந்த பாத்திரம் தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருக்கக்கூடாது. சுத்தமாக தண்ணி இருந்தால் கெட்டுப்படும். எதுக்கான லாங் லைஃப் வைக்க முடியாது. ஓகே. இப்போ நம்ம வந்து இந்த 3 லிட்டர் என்ன சொல்லியிருக்கோம்ல, இந்த இடத்துல அந்த 3 லிட்டரும் யூஸ் பண்ண போகிறோமா இல்லை
வெறும் 2 லிட்டர் பண்ணுறேன். 3 லிட்டர் வேண்டாம், 1.5 லிட்டர் எண்ணெய் நம்ம ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி வதங்கினதுக்கப்புறம் அது எப்படி ட்ரை ஆகுது எதுன்னு பார்த்துட்டு எண்ணெய் காணலாம் நம்ம ஊற்றிக்கலாம். எண்ணெய் வேண்டாம்னா வேண்டாம். நல்ல விஷயம். இப்போ எண்ணெய் இப்போ நல்லா சூடாக இருக்கு. இப்போ நம்ம என்ன தக்காளி போட ஆரம்பிச்சலாமா? ஆ போட ஆரம்பிச்சலாம். இப்போ நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். ஓகே, இப்போ இந்த தக்காளி வந்து என்ன மாதிரி பக்குவத்தில் வதங்கிக்கணும் பர்டிகுலராக? ஓகே, இப்போ இவங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா தக்காளி எல்லாமே போட்டிருக்காங்க இல்லையா, அந்த தோல் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சுருங்கி வரும். ஆக்சுவலி அப்படியே தோல் சுருங்கி கொஞ்சம் கொஞ்சம் விட்டுருக்கும், அதுதான் ரைட் கன்சிஸ்டன்சி. நம்ம வந்து தக்காளி எடுத்து நம்ம ஃபில்டரில் போட்டுருக்கோம். ஓகே, இப்போ வதங்கிறதுக்கு ஒரு நேரம் கேது, அது நம்மளோட அடுப்பை கூட்டிக்கிறத பொறுத்து இருக்குது. நம்ம சிம்மில் வச்சு பண்ணுறது இருக்குது, அதனால நமக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வதக்கலாம். கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சு 5 நிமிஷம் முன்னாடி ஆகும், கொஞ்சம் கம்மி வச்சு லேட் ஆகும். இந்த மாதிரி தக்காளி சில பேர் வந்து வேக வச்சு யூஸ் பண்ணுறாங்கல்ல, சில பேர் தக்காளி தூக்கணுமா அரைச்சி அப்படியே வதக்கி பண்ணுறாங்க. இன்னொரு மெத்தட் வந்து நான் பார்த்தேன் ரீசெண்டாக ப்ரோ, அப்புறம் அந்த தக்காளியை நல்லா வேக வச்சு அரைச்சி அதுக்கப்புறம் வந்து குக்கிங் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு என்ன வித்தியாசம்? சார் ஆக்சுவலி வந்து இந்த கமர்ஷியல் பேஸ்ட் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா வந்து நம்ம இதுதான் வந்து ரைட் மெத்தட். எல்லாருக்குமே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க எங்ககிட்டருந்து வாங்கும்போது, கஸ்டமர்ஸ் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா ஷெல்ஃப் லைஃப் வருமா, எத்தனை நாள் நாங்கள் வச்சுக்கலாம், அப்ராடுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போனால் எத்தனை நாள் வச்சுக்கலாம். ஸோ நம்ம இப்படி வதக்கும் போது அதில் இருக்கிற மேக்ஸிமம் மாய்ஸ்டர் வந்து நம்ம எடுத்துடுவோம். ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து கம்மியாகிடுது. ஸோ அதனால ஷெல்ஃப் லைஃப் நல்லா இன்க்ரீஸ் பண்ண முடியும், அதுக்கான டேஸ்ட்டும் வந்து நம்ம நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு பண்ணுறோம். ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு, தோல் எல்லாமே நல்லா சுருங்கி நல்லா வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த பத்தில் வந்து நம்ம எடுத்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம், என்ன தனியாக வரும். சரி, ஓகே, தோல் நல்லா உறிஞ்சி வந்திருக்கு, அதே டைமில் கீழே அந்த தண்ணியும் அதாவது எண்ணெயோட தண்ணியும் சேர்ந்து இறங்குது. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கடாயில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி அப்படியே அதாவது அந்த மீதி உள்ள ஆயிலு தண்ணி எல்லாம் சேர்ந்துருக்கு. ஓகே, இப்போ நம்ம எடுத்து போட்டலாமா? அப்படி நம்ம குக் பண்ண இல்லை, அவ்வளோ போட்டலாம், குக் பண்ணலாம். இல்லை இல்லை, அவ்வளோதான், எல்லாம் போடலாமா? சரி, ஓகே. ஸோ இதே மாதிரி இன்னொரு பேட்ச் நம்ம பண்ணிடுறோம் மொத்தமாக. இப்போ இருக்கிற தக்காளி எல்லாத்தையும் எடுத்தாச்சு, பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி ஆயிலும் இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம புளி போட போகிறோம் ரைட்டா? இப்போ இந்த புளி போடுறதுக்கு முன்னாடி இந்த எண்ணெயோட சூடு எப்படி இருக்கணும்? தன் சூடாக தான் இருக்கணும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. சூடாக இருந்தால் புளி வந்து நிறம் மாறிடும், அப்புறம் கருப்பாயிரும், அப்புறம் தக்காளித்துக்கு டேஸ்ட்டு மாறிடும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியிருக்குமா அப்படி? இல்லை, ரொம்ப சிம்லாக சிம்மில் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கரெக்டாக வந்து அந்த எண்ணெயோட டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கரெக்டாக வந்து அந்த எண்ணெய் டெம்பரேச்சர் சூடாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கலர் மாறும், அந்த டேஸ்ட் மாறும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் உங்களோட அடுப்போட ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. இந்த சூடான எண்ணெயில் போட்ட பிறகு எவ்வளோ நேரம் வைக்கலாம்? அதிகபட்சம் 2 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் அப்படின்னு இருக்கா? அந்த கொஞ்சம் கலரோட தன்மை இருக்கணும் அந்த புளியில், அந்த புளியோட அந்த வாடையும் போகணும், அதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும். ஓ சரி, ஓகே, அதனால ஒரு 5 நிமிஷம் ஆகிட்டேன். ஓகே, ரைட். இப்போ இந்த புளி வந்து கொஞ்சம் லைட்டா வதங்கிருக்கு ரைட்டா? ஆமா, இப்போ ரெடி ஆயிடுச்சு. எடுத்துலாமா அது? இல்ல கொஞ்ச நேரம் ஆகுமா? இல்ல எடுத்துறலாம். ஓகே, இந்த மாதிரி வரதுக்கு என்ன ஸ்டேஜ் சொல்லுவோம்? சார் இது ஒன்றும் இல்லை, பக்குவம் தான். ஆக்சுவலி நம்மளுக்கு கண் பண்ணிருந்தா நம்ம பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். நீங்கள் அந்த புளிக்கும் நீங்கள் எடுக்கிற புளிக்கும் நீங்கள் அந்த எண்ணெயில் போட்டு வறுக்கிற புளிக்குமே வித்தியாசம் இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஆக்சுவலும் சாகியாக இருக்கும். ஓகே, டன். ஓகே, இப்போது அந்த புளியெல்லாம் போட்டாச்சு. இப்போ இந்த எண்ணெய் மீதி உள்ள எண்ணெய் நம்ம திருப்பி யூஸ் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாதா? ஏ, என்ன காரணம் அப்படி யூஸ் பண்ண என்ன ஆகும்? அது பண்ணால் அந்த தன்மை எல்லாம் தண்ணிக்குனே நம்ம தக்காளி போட்டிருக்கல அதுக்குள்ள அந்த எதுனாலும் இருக்கும்ல, அதனால நம்ம அந்த எண்ணெயை யூஸ் பண்ணால் கெட்டு போக சான்ஸ் இருக்கு. கெட்டு போக சான்சஸ் இருக்கு. நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கண்டிப்பாக ஸோ இவ்வளோ எண்ணெய் இருக்கே நம்ம திருப்பி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரெசிபி கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டாம். அடுத்த ஸ்டேஜ் என்ன மேடம் இப்போ? சார் இப்போ நம்ம எல்லாமே கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு நம்ம கொஞ்சம் ஆற வச்சிருவோம். ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்சியில் போட்டு நல்லா வந்து ஸ்மூத் பேஸ்டாக பண்ணணும். ஓகே, முதல்ல வந்து புளி, புளியோட சேர்த்து கல்லுப்பு, அதுக்கப்புறமா வந்து தக்காளி எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். சரி, ஓகே, நல்ல விஷயம். சார் நம்ம வந்து புளியும் கல்லுப்பும் சேர்த்து நம்ம முதல்ல வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் மிக்சியில் வந்து போட்டு நல்லா ஃபைன் பேஸ்டாக அரைச்சிக்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட்டாக இப்போ நார்மலாக தொக்கு பண்ணும்போது இதுதான் ப்ராசஸ்? ஆமாம் சார், இதுதான் வந்து ப்ராசஸ். வேரியன்ஸ் இருக்குமா? இல்லை சார், இதுதான் ஸ்டாண்டர்டைஸ்டான ஒரு ப்ரொசீஜர். இப்படி தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும், இதான் 1, 2, 3 சொல்லிட்டு இப்படி தான் நாங்கள் ஆக்சுவலி ஃபாலோ பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம புளி உப்பு போட்டலாமா? போட்டுக்கலாம் சார். அதாவது நம்ம வதக்கி ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த புளி. இதுக்கப்புறம் நம்ம வந்து கல்லுப்பு நம்ம வந்து அதை அரைச்சிடலாம். அரைச்சிடலாம், நல்லா ஃபைன் ஸ்மூத்தாக பேஸ்ட். ஆமாம் சார், நல்லா ஸ்மூத் பேஸ்டாக.
இப்போது தக்காளியை வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கோம். அந்த பேலன்ஸ் எண்ணெயில் நம்ம வந்து புளியும் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கோம். தக்காளியில் உள்ள அந்த பல்ப்பு இருக்கிறதெல்லாம் வந்து தோல் சுருங்கும்போது அதற்கு பல்பெல்லாம் எண்ணெயில் கொஞ்சம் இறங்கியிருக்கும். அதோட கலர்னால தான் இது கொஞ்சம் நம்மளுக்கு பெயில் கலரில் இருக்குது. ஆமாம் சார், எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம், வெறும் புளியும் அந்த கல்லுப்பு மட்டும்தான். ஸோ இப்படி தான் இருக்கும், ஆக்சுவலி ரொம்ப ஸ்மூத் பேஸ்டாக தான் இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம தக்காளியை போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அக்கா சொன்னாங்க இந்த தக்காளி வளர்க்கும் போது வந்து சுத்தமா வந்து அந்த தண்ணி இருக்கக்கூடாது சொன்னாங்க. ஆமா, இப்போ அந்த தக்காளி வதங்கி முடிச்ச பிறகு இதுல வடிகட்டணும். பட் இருந்தாலும் அந்த பாத்திரத்துல போட்ட பிறகு லைட்டா அந்த தண்ணி இருக்கு, அப்படியே போடலாமா இல்ல வடிக்கணுமா? இல்ல சார், நம்ம அப்படி போட முடியாது ஆக்சுவலி. சோ நம்ம என்ன பண்ணலாம்னா, வெறும் தக்காளி மட்டும் தான் நம்ம எடுத்து போடணும், அதுக்கு தண்ணியை நம்ம அப்படியே ட்ரேஸ் விட்டுடலாம். சரி, போடலாமா? எஸ் சார், போட்டுடலாம். நீங்களும் வீட்டில் பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணுங்கள். அந்த சின்ன டிப்ஸ் தான், அந்த சின்ன விஷயத்தை விட்டால் கண்டிப்பாக வந்து வீட்டில் ப்ரிப்பரேஷனெலாம் வந்துடும். பட் ஆனால் இவங்க லாங் லைஃப்பாக வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நல்லாயிருக்காது. ரைட்டா? டெஃபினெட்லி சார். ஓகே, அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி பக்குவத்தில் அரைக்கிறேன்னு சொல்லிட்டு. சரிங்களா? சார், இப்போ நம்ம ஆக்சுவலி வந்து எல்லாமே அரைச்சாச்சு. ஸோ புளி, கல்லுப்பு, தக்காளி எல்லாமே அரைச்சாச்சு. இப்போ அதை அரைச்ச பேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? சரி, ஓகே ஓகே. ஃபைன் பேஸ்ட் ஐடியா இருக்கு. ஓகே, ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான ஸ்டேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது எந்த அளவுக்கு எப்படி பக்குவமாக அரைக்கிறோம், கொஞ்சம் திரி திரியா இருந்தால் என்ன ஆகும்? அது ஒன்றும் இல்லை சார், ஆக்சுவலி உங்களுக்கு தக்காளி தொக்கோட டேஸ்ட் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக உங்களால் டேஸ்ட் பண்ண முடியாது. அந்த புளிப்பு தன்மை கரெக்டாக ஈவனாக மிக்ஸ் ஆகும், அரைஞ்சிடாது, உங்களுக்கு திப்பி திப்பியாக இருக்கும். சரி, ஓகே தான். அதாவது நீங்கள் ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது நீங்கள் அரைக்கும்போது தேங்காவை, நீங்கள் சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன், தேங்காவை அரைச்சி குறை குறை அரைச்சி போட்டாலும் குழம்புல வித்தியாசம் இருக்கும். நல்ல ஃபைன் பேஸ்ட் அரைச்சி போட்டாலும் வித்தியாசம் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அந்த மாதிரி தான் எதுவும் சார். அடுத்து நம்ம என்னன்னா, அதுக்கு எண்ணெய் விட்டு தாளிச்சுட்டு நம்ம அதுக்கு மசாலாலாம் சேர்க்க வேண்டும். சரி, ஓகே, அதுக்கு முன்னாடி மாற்றிடலாமா? மாற்றிடலாம் சார். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, அந்த அரைச்ச பேஸ்ட் நம்ம என்ன ரெடி பண்ணி வச்சிட்டோம் சார். ஸோ இந்த வெசலில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஆஸ் பர் த மெஷர் வந்து எண்ணெய் விட்டுட்டு கடுகு வந்தால பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து கடுகு பொடி, பெருங்காயம் இதெல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம்னா, தக்காளி அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா வந்து நம்ம மிஷின் ஆன் பண்ணி விட்டுடலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன ஆரம்பிச்சலாமா? எஸ் சார். ஓகே, அதாவது இப்போ நம்ம கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறோம். எதுக்காக பர்டிகுலராக இந்த மாதிரி தக்காளி தொகுப்பு கடலெண்ணெய் யூஸ் பண்ணுற என்ன காரணம்? கடலைனாலே வந்து நல்லா ஃப்ளேவர் என்ரிச் பண்ணி கொடுக்கும் சார். அந்த டேஸ்ட்டை வந்து நல்லா இன்னும் மிகப்படுத்தி கொடுக்கறதுக்காக கடலைனா. ஓகே, அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 1.5 லிட்டர் எடுத்து யூஸ் பண்ணிருக்கோம், கிட்டத்தட்ட மீதி எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். எண்ணெய் நல்லா சுடறதுக்கு எண்ணெய் வாட போயிடுச்சு. நம்ம இப்போ கடுகு போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து எண்ணெயில் வந்து நம்ம கடுகு போட்டாச்சு, நல்லா பொறிஞ்சு நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ அதர் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே போட ஆரம்பிச்சிடலாம். கடுகு பொடி, வெந்தய பொடி, மஞ்சள் பொடி, வத்தப்பொடி, அதுக்கப்புறமா பெருங்காயம், இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, அரைச்ச அந்த தக்காளி பேஸ்ட். ஓகே, இப்போ எல்லாம் அந்த மசாலா சூடு கரெக்ட்டா வந்துருக்கு. ஆமா சார், நல்லா mix ஆயிட்டிருக்கு. சரி, இப்போ இந்த mixer இதா ரைட் டைம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த அரைச்ச தக்காளி பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணி போடலாமா? ஓகே. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த டொமேட்டோ பேஸ்ட் எல்லாத்தையும் நம்ம போட்டாச்சு. அடுத்தது இப்போ ஆக்சுவலா நான் என்ன சொன்னா, முன்னாடி இந்த மிளகாய் வத்த போட்டு நான் சொன்னேன், அதை நான் பாய் வாசல் ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து நம்ம கலர் வந்து டக்குனு வந்து சேஞ்ச் ஆகிடும், அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமா அப்படி பிடிச்சிடும். ஓகே, அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்குன்னா, தக்காளி பியூரி ஆட் பண்ணதுக்கப்புறமா அந்த பாதி வத்த போட்டு இப்போ நம்ம ஆட் பண்ணோம். ஓகே, அந்த கலரும் அந்த தீயாமல் இருக்கிறதுக்கு நம்ம பண்ணுறோம். ஓகே, நல்ல விஷயம். இப்போ வீட்டில் பண்ணுறோம்னா அதே மாதிரி ப்ராசஸ் பண்ணலாம். அதே ப்ராசஸ் நீங்கள் மெத்தட் பண்ணீங்கன்னா. ஓகே, இப்போ வேகத்துக்கு ஒரு நேரம் ஆகும் சார். இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும் சார், பிகாஸ் நம்ம கொஞ்சம் லார்ஜ் ஸ்கேலில் நம்ம பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் கன்செப்ஷன் எடுக்கும். கலர் சேஞ்ச் ஆகும், என்ன நல்லா வரும் அதை ரைட் கன்செப்ஷன். ஓகே, இதுவே வீட்டில் பண்ணுற அளவுக்கு ஏற்ற மாதிரி நேரம் மாறும் பண்ணிக்கலாம் சார். நம்ம வீட்டில் கொஞ்சம் ஸ்மால் குவான்டிட்டி பண்ணுவோம், நம்மளுக்கு தெரிஞ்சுக்கும் எவ்வளோ நேரம் ஆகும். சரி, ஓகே சார். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு, எண்ணெயும் கொஞ்சம் விட ஆரம்பிச்சிருக்கு, நல்லா வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிற அந்த தக்காளி பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்க ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, ஸோ நம்ம சேஞ்ச் இப்போ தெரியும். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த ஸ்டேஜில் தான் சார் நம்ம ஆக்சுவலி வெல்லம் ஆட் பண்ணோம். ஸோ வெல்லம் நம்ம ஆட் பண்ணும்போது அந்த ஹீட்லேயே பார்த்தீங்கன்னா அது நல்லாவே வந்து உருகிடும். ஓகே, ஸோ டேஸ்ட் வந்து நல்லா கொடுக்கறதுக்கு தான் நம்ம வெல்லம் ஆட் பண்ணுறோம். சரி, ஓகே.
இப்போ இந்த வெல்லம் போட்டாச்சு. இந்த வெல்லம் போட்ட பிறகு இன்னும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணும்ல. கொஞ்சம் 10 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் இதாச்சுனா அது நல்லாவே உருகிடும் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் அந்த ஆயில் மேல வர ஆரம்பிக்கும். ஆமா இது ஆக்சுவலி நல்லா விட ஆரம்பிச்சிருச்சு. கலர் நல்லாவே சேஞ்ச் ஆயிருச்சு. அரோமா நல்லா தெரியுது ஆக்சுவலி. ஸோ அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போயாச்சு. ரைட் டைம். ஓகே இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டீங்க. இப்போ ஆல்மோஸ்ட் கெட்டியான ஒரு பக்கத்தில் வந்துச்சு. இந்த ரெசிபியில் எதுக்காக கடுகு பவுடர் யூஸ் பண்ணுறோம், வெந்தி பவுடர் என்ன எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? சார் நம்ம வெந்தய பொடியும் கடுகு பொடியும் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னா ஒரு டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே அதுக்காக தான் நம்ம அதெல்லாம். ஓகே அது இல்லாமல் கடுகோட அந்த காரத்தன்மையாக இருக்கும்ல, லைட்டாக அந்த டேஸ்ட் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். எல்லாம் மைல்டாக நம்மளுக்கு அந்த சாப்பிடும் போது அவுட் கம்ல ஒரு மாதிரியான டிஃப்ரெண்டான அந்த டேஸ்ட் தெரியும். ரைட். நிறைய பேர் வீட்டில் தக்காளி தொக்கு பண்ணும்போது இன்னும் கடுகு பொருள் யூஸ் பண்ண மாட்டேன், வெந்தய பொருள் யூஸ் பண்ண மாட்டேன். நார்மலாக வீட்டில் இருக்க மிளகா தூளை போட்டு, அதாவது குழம்பு தூளோ இல்லை மிளகா தூளோ போட்டு கம்ப்ளீட் பண்ணுவாங்க. யூஸ்வலாக என்னென்னா நம்ம வந்து ஒரு தக்காளி தொக்கு பண்ணுறோம் அப்படின்னாலே ஒரு பூண்டு வெங்காயம் இல்லாமல் நம்ம கண்டிப்பாக பண்ணவே மாட்டோம். அது இல்லாமல் அந்த டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறது அது ஹைலைட். சரி ஓகே டன். ஓகே இப்போது இந்த டேஸ்டிங் பார்க்கும் சார கூப்பிடலாமா? எஸ் சார். சூடாக நல்லா சூடாக இருக்குது. ஆ சரி ஓகே. அந்த எண்ணெய் அந்த மேலே தள்ளுது. ஓகே இன்னும் நேராகவே கொஞ்சம் கெட்டி ஆகுமா இது? ஆமா சார் கொஞ்சம் இருக்கும் சார் ஆக்சுவலி. ஓகே இருக்கும். ரொம்ப சூடா இருக்கு. அது ரூம் டெம்பரேச்சர் போது ஆட்டோமேட்டிக்கா நல்லாவே இருக்கும். நல்ல விஷயம் நல்ல விஷயம். டேஸ்ட் பண்ணி பார்த்தலாமா? கா பார்த்தலாமா? ஆ பார்த்தலாம். பார்க்கலாமா? ஆ பார்த்தலாம். சூப்பர் எக்ஸலென்ட். சாப்பிடும்போது அந்த இனிப்பு காரம் அதெல்லாம் சொல்லுவோம் தமிழ்ல, இந்த புளிப்பு எல்லாமே அறுசுவை. அதாவது சாப்பிடும்போது அந்த புளிப்பு ஃபர்ஸ்ட் ரெண்டாவது காரத்தோட தன்மை, அதுக்கப்புறம் ஒரு மைல்டான ஒரு இனிப்பு தன்மை. ரியலி ரியலி குட். சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தட் எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணும்போது அதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிடும்போது ஃபஸ்ட்டு டேஸ்ட் வந்து அந்த புளிப்பு இருக்கும், அதுக்கப்புறம் காரத்தோட தன்மை, ஒரு மைல்டான இனிப்பு, அந்த அளவுக்கு ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். சூப்பராக இருக்கும். ரியலி வெரி குட். இன்னும் நேரம் ஆகிறது கெட்டி ஆகும் நினைக்கிறேன். ரைட்டா? சூப்பர் சூப்பர். இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் ரெடி பண்ணி முடிச்ச பிறகு எப்படி பேக் பண்ணுவீங்க, எவ்வளோ நாள் கழிச்சு பண்ணுவீங்க? ஏன்னா சூடோட பண்ணக்கூடாது இல்லை குறிப்பிட்ட டைம் வந்து தள்ளி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ப்ராசஸ் இருக்குது, அது எப்படி பண்ணுறோம்? இது வந்து சூடு இன்னும் கொஞ்சம் அது செட்டில் ஒரு ஆனால் இதில் இது நம்ம அந்த கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஓகே அதுக்கப்புறம் இப்போ அவைலபிளாக 300 கிராம்ஸ் பாட்டிலில் நம்ம வந்து பேக் பண்ணுவோம். ஓகே ஸோ இதை சூடு ஆறி எல்லாம் செட்டில் ஆனப்பறம் இது என்ன கொஞ்சம் மேலே நீங்கள் சொன்ன மாதிரி என்ன மேலே தெரிஞ்சு வரும், ஸோ அந்த மாதிரி இதில் தான் நம்ம வந்து பேக் பண்ணுவோம். சரி நல்ல விஷயம். ஸோ இந்த மாதிரி ரெசிபிஸை வந்து நிறைய பேர் வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அதனால யூனிக்கான ரெசிபியை ஒரு ஊருக்கு வந்து நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்து அதை ஷேர் பண்ணுறோம், அவங்களும் கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஸோ அப்படி முடியாதவங்க இன்கேஸ் உங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணால் எப்படி காண்டாக்ட் பண்ணுறது? ஸோ நம்ம அப்ரோச் பண்ணுறது எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆன்லைனில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஆன்லைனில் ப்ரெசன்ஸ் இருக்குது, இந்தியா ஃபுல்லாக நம்ம சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம வெப்சைட் ஐடி வந்து www.threevarahafoods.com இதுதான் நம்ம வெப்சைட் ஐடி. நம்ம எங்கே இந்த யூனிட் இருக்குது அப்படின்னா கவிதைக்குறிச்சி திருநெல்வேலி மாவட்டம். நம்ம வாட்ஸ்அப்லேயோ இல்லாட்டி ஃபோன்லேயோ காண்டாக்ட் பண்ணுறதுக்கான நம்பர் வந்து 9489-5889. ஓகே இந்த மாதிரி யூனிக்கான ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இன்கேஸ் உங்கள் பிஸி ஷெடியூலில் வந்து உங்கள் வீட்டில் பண்ண முடியலன்னா இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணலாம். இவங்க நம்பரும் கொடுத்துருக்கேன், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி 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 நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி வணக்கம். சீ பாய். டேக் கேர்.